ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நம்ம டெக்னிக்கல் அனிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லக்கியஸ்ட் பர்சன்ஸ்னே சொல்லலாம். ஆமாங்க, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது மூலிமா, இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா எல்லாருமே கம்பல்சரியாக 2000 ருபீஸ்லேருந்து 2300 வரையும் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் எல்லாருமே ஏர்ன் பண்ண போகிறீங்க, அதுவும் ஃப்ரீயாக. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வெப்சைட் தான். ஸோ மஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலுமே வேறு லெவலில் புரியாமல் போகும், வேறு லெவலில் புரியாமல் போகும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கண்டிப்பாக அதிகமான இன்கம் இதில் இருக்குது. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஏர்னிங்ஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கும் அந்த ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து, அதாவது எப்படி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல வந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் வரையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம வீடியோ எருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெக்னிக்கல் அனிக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனிக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி டால் என்ற சிம்பல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே 15 மணி ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே மஸ்ட் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இந்த மாதிரி நிறைய போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் உங்களை ஒரு லைக் கொடுக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமா எந்தெந்த வெப்சைட் ஒர்க்கிங்கில் இருக்கு, ஒர்க்கிங்கில் இல்லை, பேமெண்ட் ப்ரூஃப், என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ப்ரூஃப், ஓகேங்களா, எல்லாமே நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபோட அப்லேட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்னோட ப்ரூஃப். ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ப்ரூஃப், எந்தெந்த வெப்சைட் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஒர்க்கிங்கில் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்லாம் இப்போதைக்கு பேமெண்ட் அலோவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் தான் மஸ்ட் ஜாயின் பண்ண சொல்கிறேன். எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு 15 இருக்காங்க. ஸோ நீங்களும் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியாஸில் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்டான ஆப்ஸில் மணி ஏர்ன் பண்ணி அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாராலுமே ஈஸியாக ரெகுலராக 100% ட்ரஸ்டடாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொன்ன பழைய கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஆன்ட் யூஎஸ்டிடி வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் மாதிரி சேம் அண்ட் சேம், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் வித்ரால் அமௌண்ட் ஜஸ்ட் வித்தின் $1 கொண்டு வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட எண்டிங்கில் ஆன்ட் யூஎஸ்டிடியோட வெப்சைட்டோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன், அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கிளியராக பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என் பண்ணிவிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான இன்கமோட போவீங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? இதோட பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மினிமம் ரேட் $1 தான். இங்கே பாருங்கள், $1 வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வித்ராவல் இங்கே இருக்கா? ஸோ $1 வித்ரா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், $1 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பைனான்ஸில். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் அதை யூஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே யாருமே வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணதான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், இதை விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, ட்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோங்க. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்துட்டால் ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வித்ட்ரா பண்ணும்போது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபர் கோட் ஆட்டோமேட்டிக்காக வீடியோட சைட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்லேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டா போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்து ஓப்பன் பண்ணதுடனே நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? உள்ள வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனிங் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி
ஸோ மைனிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். ஓகேங்களா, மைனிங்கை கிளிக் பண்ணதுன்னே இந்த இடத்துல ஜீரோ யூஎஸ்டிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாக கிளைம் பண்ண போகிறீங்க. இது ஒரு மிஷின் மாறிங்க ஓகேங்களா, நம்மளுக்கு ஃப்ரீயாக டாலர் கிடைக்கும், $12 ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி செக்கிங் $0.3 ஓகேங்களா, 60 நாளைக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆக மொத்தம் அதில் ஒரு 18 USDT, ஆக மொத்தம் 30 USDTங்க. 30 USDTயோட வர்த் பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய் 2500 ரூபாய் வரையும் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக கிடைக்க போகுது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க என்னென்னு இந்த ஃப்ரீ பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய போகிறது ஒன்றுமே இல்லை, ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை முக்கியமாக ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜீரோ யூஎஸ்டிட்டின்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னு ஒரு ஓகே கொடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா 12 USDT ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்க. பாருங்கள் டோட்டல் ரெவன்யூ 12 USDT ஓகேங்களா, 60 நாளைக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 12 USDT தான் நாம் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்கின் இருக்குது ஓகேங்களா, அந்த செக்கின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு முக்கியமான வேலை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீ பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு இருக்கா உங்களோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 2B ஆக்டிவேட்டட்னு இருப்பீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணதுனே உங்களோட ரியல் நேம், உங்களோட ஒரிஜினல் நேம், உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இது ரிவ்யூ பண்ணுறதுக்கு 1 day ஆகலாம் இல்லை 2 days ஆகலாங்க ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேஷன் ஆனால் தான் நம்மளால் வித்ரா பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம், அதனால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃப்ரீ கிளைமிங் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன வர எல்லாருமே கம்பல்சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளைம் பண்ணி வச்ச உடனே இந்த இடத்துல இன்கம்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. பர் டேக்கு $0.2, அதாவது இந்தியன் கரன்சியில் 15 ரூபாய் ஓகேங்களா, 15 ரூபாய்க்கும் மேல் ஓகேங்களா. ஸோ 15 ரூபாயிலேருந்து 18 ரூபாய் வரையும் நம்மளுக்கு ஃப்ரீயாக டெய்லி ஆட் ஆகும் ஓகேங்களா. 24 hours கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளோட வேலெட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. 0/16 இருக்கு பார்த்தீங்களா, 60 நாளைக்கு நம்மளுக்கு 0.2 நம்மளுக்கு $12 ஆட் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா செக்இன் பண்ணணுங்க. ஸோ இந்த இடத்துல மை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சைன்இன் இருக்கும். இங்கே பாருங்கள் 0.00 தான் இருக்குது. இப்போ சைன்இன் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்இன் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா, ஓகே கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு $0.3 ஆட் பண்ணிட்டாங்க. அதோட இந்தியன் மதிப்பு பார்த்திங்கன்னா 21 ரூபாயிலேருந்து 24 ரூபாய்க்குள்ளேங்க ஓகேங்களா. ஸோ டெய்லி செக்இன் பண்ணுறது மூலிமா ஒரு 24 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அந்த மிஷினில் மைன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 18 ரூபாய் ஓகேங்களா. ஆக மொத்தம் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சதுங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் நம்ம டெய்லி 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் டெய்லி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லை முக்கியமாக இதில் மினிமம் வித்ரால் $1 மட்டும்தான். அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா. அடுத்து செய்ய வேண்டியது முக்கியமான வேலைங்க, இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே கிளிக் பண்ண போறீங்க ஓகேங்களா. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல TRC20 ERC20 ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன ப்ரோனா எல்லாருமே பினான்ஸ் ஆப் வச்சிருப்பீங்க ஓகேங்களா. சப்போஸ் பினான்ஸ் ஆப் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா. ஸோ அதில் KYC எப்படி பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம், ஹவ் டு கம்ப்ளீட் KYC அண்ட் பினான்ஸ் ஆப் ஓகேங்களா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பினான்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து KYC பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நாம வந்து TRC20 அட்ரஸ் வந்து ஜஸ்ட் வந்து பினான்ஸ் ஆப்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பினான்ஸ் ஆப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல USDT அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள் ERC20 BEP20 BSC20 அதுக்கப்புறமா TRC20 இருக்கா. இப்போ வந்து TRC20ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். TRC20ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ USDTயோட TRC20 அட்ரஸ் சப்போஸ் புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. சப்மிட் அப்படின்ற பட்டன் கொடுத்தா செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் அந்த இடத்துல ERC20யோட அட்ரஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ERC20ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், லோட் ஆகுது, காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ERC20 இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ERC20 அட்ரஸை நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது எல்லாமே வித்ட்ராவல் அட்ரஸஸ், ஓகேங்களா. நீங்கள் டெபாசிட் அதாவது அந்த யூஎஸ்டிடி அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதாங்க கான்செப்ட். இவ்வளோ தாங்க நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க. இனிமேல் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ண போகிறீங்க, அந்த மைனிங் வந்து ஃப்ரீயாக டெய்லி கிளைம் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் $1 ஒன்ஸ் ரீச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க வித்ட்ரா அமௌண்ட் இருக்கா. ஸோ இதை நம்ம வந்து $1 இந்த ஒன்றுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, ரியல் நேம் ஆத்தன்டிகேஷன் ஹஸ் நாட் பீன் அப்ரூவ்னு வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ரியல் நேம் ஆத்தன்டிகேஷன்னா நம்ம வந்து ஆதார் நம்பர் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து இவங்க அப்ரூவ் பண்ணிட்ட அப்புறமா தான் நம்மளால் வித்ரா பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுதான் ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. இப்போ காட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இவங்க பார்த்தீங்கன்னா இந்த செக்இன் பண்ணியே டெய்லி செக்இன் பண்ணி அந்த மிஷின் மூலமாக இன்கம் எடுத்து தான் ரீடம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், $0.3 சைனப் போனஸ், $0.3 சைன் அப் போனஸ், $0.2 மிஷின் ரெவன்யூ, $0.3 சைன் அப் போனஸ்னு, சாரி சைன் இன் ரிவார்டுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா $1 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, பேமெண்ட் வந்து பார்க்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரூஃபில் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சைன் இன் சக்ஸஸ் $0.3, சைன் இன் சக்ஸஸ் $0.3, மைனிங் ரெவன்யூ, அதுக்கப்புறமா மிஷின் ரெவன்யூ, இங்கே பாருங்கள் வித்ட்ரா $1, ஓகேங்களா. பேமெண்ட் வந்து ஜென்யூனாக பக்காவாக தந்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்தால் போதும், கண்டிப்பாக எல்லாராலுமே வித்ரா பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வெப்சைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரீடம் மட்டும் தான் $1 எடுக்க முடியும். செகண்ட் ரீடம்ல இருந்து நீங்க வந்து $5 மினிமம் வித்ட்ராவல் வச்சிருக்காங்க. சோ அதுவும் கம்மி தான், ஓகேங்களா. சோ மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க, ஃபாஸ்டா ஏர்ன் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ மிஷின் எப்போ வேணாலும் எண்ட் ஆகலான்றது மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஆன்டி யூஎஸ்டிடி வெப்சைட்டோட அப்டேட் சொல்றேன். ஸோ ஆன்டி யூஎஸ்டிடி வெப்சைட்லாம் பக்காவாக அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே நிறைய பேர் சொன்ன கம்ப்ளைண்ட், சைன் இன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் உங்களுக்கு லைவாக சைன் இன் பண்ணி காட்டுறேன், எனக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 31 டேஸ் வந்து சைன் இன் பண்ணியிருக்கேன் காட்டுது. இப்போ வந்து சைன் இன் கொடுக்குறேன், ஓகேங்களா. நாட் ஏ நியூ யூசர், இதே ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே வருது. ஏன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி 60 நாள், ஓகேங்களா, 60 நாள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 60 நாளைக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, 60 நாளைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற டேட்லேருந்து 60 நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைனப், அதாவது ஃப்ரீ செக் இப்போ என்கிட்ட 5.7 USDT இருக்கு, ஜாயின் இன் கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, கிரேட்டர் தன் 20 USDT தான் மைனிங் ஷஃபுல் பண்ண முடியும்னு சொல்லிருச்சு, ஓகேங்களா. அதாவது மைனிங் பண்ண முடியும்னு சொல்லிருச்சு. ஸோ நாம இனிமே என்ன பண்ண போறோம், உங்ககிட்ட 28 or 25 இருந்துச்சுன்னா ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒரு 30 USDTக்கு மேலே, அதாவது உங்க அக்கௌண்ட்ல 31 இல்லைன்னா 32 USDTக்கு வர மாதிரி இதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 28 USDT இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு 31 USDT வேணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 USDT தேவை. அந்த 3 USDT வந்து நீங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மொத்தமாக உங்களுக்கு ஒரு 31 USDT வந்துருமா, அது உடனே வித்ரா இருக்கலாமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க, ஓகேங்களா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் வந்து நீங்கள் ஷஃபில் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது மைனிங் பண்ணணும், அதுக்கப்புறமா வித்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா. வெப்சைட்லாம் கரெக்டாக பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு, பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லாவே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் $3 போடுறீங்க, $30 வெளியே எடுக்கிறீங்க, இதுதாங்க கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பைனான்ஸ் தேவை, ஓகேங்களா. உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் தான் முக்கியம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பைனான்ஸ் லிங்க் தரேன். ஸோ மஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக KYC பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சால் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட் தான், இப்பயும் ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ வித்ரா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல மைன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வித்ரா பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் வித்ட்ரால் அக்கௌண்ட், செட் வித்ட்ரால் அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும்னா, ஸோ பேக் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபை வித்ராவல் சாரி அட்ரஸ் ஃபார் கரண்ட் வித்ராயிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அட்ரஸ் 1 பாருங்கள், TRC20 அட்ரஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பைனான்ஸில் போய் TRC20 அட்ரஸ் டெபாசிட் அட்ரஸ் எடுத்ததில்ல, இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. அதே அட்ரஸ் இந்த இடத்துல அட்ரஸ் 1 பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வித்ரா ஆப்ஷன். ஸோ $130 ரீச் பண்ணிவிட்டு உடனே வித்ரா பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா. பேமெண்ட் பொறுத்தவரையும் 6 hours குள்ளே சென்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. பக்காவாக ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பேமெண்ட்
கவர்மெண்ட் பொறுத்தவரை யாருமே பயப்பட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரீசார்ஜ் அட்ரஸ் அப்படின்னு இருப்பாங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட TRC20 அட்ரஸை வந்து, ஸோ ஜஸ்ட் இவங்களோட அட்ரஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல காப்பி கொடுத்தா காப்பி எடுத்து, இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகலை பட் ஆனால் காப்பி ஆயிருக்கும் ஓகேங்களா உங்களோட டெக்ஸ்ட் போர்டில் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பைனான்ஸுக்கு போயிட்டு வித்ட்ரா அட்ரஸ் அதாவது வித்ரா சூஸ் பண்ணிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பைனான்ஸில் இருக்கும் இங்கே வித்ரா பட்டன் யூஎஸ்டிடி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் கொடுக்குறோம் ஓகேங்களா, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ண சொல்லுது, நம்ம வந்து TRC20 நெட்ஒர்க் தான் சூஸ் பண்ணோம், அதை சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 10 வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 10 இருந்துச்சுன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வித்ரானா இந்த இடத்துல வித்ரா பண்ணுறோம், அந்த இடத்துல டெபாசிட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா நிறைய சேனல்ஸில் எப்படி பைனான்ஸ்லேருந்து டெபாசிட் பண்ணும் வித்ரா பண்ணுன்ற நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். முக்கியமாக KYC பண்ணிக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ மஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க ஆன்டிஎஸ்டிடிக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே கம்பல்சரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த விதமான வச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பல விஷயத்தோட சுங்க மொபைல் திட்டு வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் செய்ய வேண்டியதில் சிங்கிள் திங் மட்டும் நம்ம டெக்னிக்கலான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு ஆல் என்ற சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம போடுற ஒவ்வொரு விஷயத்தில் சுங்க மொபைல் திட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே 15 மணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேமெண்ட் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்து சைட்டு இங்கே பாருங்கள், $5 வந்து வித்ரா கொடுத்துருக்காரு ஓகேங்களா. நம்ம நண்பர் தான் இங்கே பாருங்கள், 4.95 USDT வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுவும் இன்றைக்கி சூப்பராக பக்காவாக ரிசீவ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ மஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் வந்து பக்காவாக ஜென்யூனாக ட்ரஸ்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஆப் தான், நல்ல வெப்சைட் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல விடல் சந்திப்போம். டேக் கேர், நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணட்டும்.